குட் ஈவினிங் டாக்கண்ணா, வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ். பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா வந்திருக்கிறீங்க. எத்தனை பேருமா வந்திருக்கிறீங்க ஏறக்குறைய? சரி, இப்ப நேத்து வந்து செட் லாங்குவேஜ் இல்லையா, செட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சகானா, கேமரா கரெக்டா வைமா? செட்டுனா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. வாட் இஸ் மென் பை செட்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா அடிக்கண்ணு? செட்டுனா என்ன? வாட் இஸ் மென் பை செட்? டக்குன்னு சொல்லணுமே. இன்னும் டக்குன்னு யாருமே மியூட்டை எடுத்து விட்டு ஆன்சரே பண்ணலையே. அப்ப இது நடத்துறது வெரி குட் ராகண்ணா. முத கை தட்டுங்க அல்ஃபிதாவுக்கு. கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு, மியூட்டை எடுத்து விட்டு கிளாப் பண்ணு. ஏன்னா அவ கரெக்டா சொன்னா பாரு, வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் பாரு, இம்மிடியட்டா ஆன்சர் சொல்லிட்டா. வெல் டிஃபைன்டு கலெக்ஷன், சூப்பர், எக்ஸலென்ட். அவ்வளவுதான், இந்த வார்த்தை தான் வேணும். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பெருசா. வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் சொல்லிட்டா. செட்டுனா என்ன? எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும் தான் நேத்து சொன்னேன். இம்மிடியட்டா ஆன்சர் பண்ணவும் தெரியணும், ரீகால் பண்ணிட்டு வரணும் முந்தல் நாள் கிளாஸ். சரி அடிக்கண்ணே, ரொம்ப பெரிய அளவுல இல்ல அடிக்கண்ணே. உடனே ஆன்லைன் கிளாஸ் தானே, கிடையவே கிடையாது கண்ணே. படிக்கிற குழந்தைங்க எப்படி இருந்தாலும் படிக்கலாம், நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ்னால பொறுமையா தானே மிஸ் எடுக்கிற. டெய்லி லைஃப்ல அங்க கிளாஸ் எடுக்கும்போது கூட நாங்க சிலபஸ் முடிக்கணும்னு படபட படபடன்னு ஓடிடுவோம் இல்லையா. இப்ப இது என்ன இருக்குது, அந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் பொறுமையா நடத்துறோம். அப்ப உங்களால கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணவும் முடியும். சோ செட்ன்றது என்னன்னு இது பண்ணமா? சரி, செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் செட்ல வந்து? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்கும் என்ன பேர் குடுக்கறோம்? எலிமெண்ட். இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம எலிமெண்ட் இங்க யூஸ் பண்றோம். இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்க? வெரி குட், மெம்பர்ஸ் இல்லாட்டி எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாமா? வெரி குட். இப்ப கவனிங் எடுக்கண்ண, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் யுவர் டெய்லி லைஃப் சிச்சுவேஷன்ஸ். ரைட்டா? டெய்லி லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க எடுக்கண்ண. ரைட்டா? எதுக்கு செட்டு, எதெல்லாம் செட்டு, எதெல்லாம் நான் செட் இல்லைன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆக்டிவிட்டி ஒன்ன, டிஸ்கஸ் அண்ட் கிவ் ஆஸ் மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஃப்ரம் யுவர் டெய்லி லைஃப் சிச்சுவேஷன். நம்ம லைஃப் சிச்சுவேஷன்ல இருந்து எக்ஸாம்பிள் கேக்குறாங்க கண்ணுங்களா. நம்ம பாக்கலாமா? உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுங்கடா கண்ணு. ஒன்னும் இது கிடையாது சரியா? பாக்கலாம். யார் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் பாப்போ. டெய்லி லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல இருந்து சொல்லுங்க பாக்கலாம். என்ன சொல்லலாம்? உங்க உங்க ஸ்கூலை வச்சு சொல்லு, உங்க வீட வச்சு சொல்லுங்க. புரியுதுங்களா? ஜஸ்ட் யூ இமேஜின் யுவர் ஸ்கூல் சிச்சுவேஷன்ஸ், இமேஜின் யுவர் ஹவுஸ் சிச்சுவேஷன்ஸ். என்னடா கண்ணா? ஸ்கூல். சரி, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். உங்க ஸ்கூல் பேக் இதை வச்சு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. Collection of books in my bag. Very good Rakana. Collection of books bag. In my, இருக்கணும் ஒவ்வொருத்தரா. Collection of books in my bag. அழகா சொன்ன அல்ஃபிதா, எக்ஸலண்டா சொன்ன. வெறும் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் சொல்லலாம், கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் இன் மை பேக். வெரி குட், சூப்பர். அப்ப வெல் டிஃபைன்டா இல்லையா அது? வெல் டிஃபைன்டா இல்லையா? என்னமா? என்னடா நாம அது நம்மளால என்ன முடியும்? என்ன முடியும்ன்றதை விட
you will be able to say the elements. You will be able to say the elements. உங்களால என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஒண்ணு என்ன முடியும்னா ரொம்ப சூப்பர் அது. வெரி குட் ராகண்ணா. யாரு மேகாவா? நல்ல புள்ள. வெரி குட். என்ன முடியும்? ஏன்னா நேத்து சொன்ன கவுண்டபிள் அன்கவுண்டபிள் தேர் ஆர் டூ டிஃபரெண்ட் டைப்ஸ். ஆனா என்ன சொல்லணும் ஆக்சுவலா, யூ வில் பி ஏபிள் டு லிஸ்ட் அவுட் த எலிமெண்ட்ஸ். யூ வில் பி ஏபிள் டு, இப்ப உன் பேக்ல என்னென்ன புக் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? முடியாதா? மோஸ்ட்லி என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் புக் இருக்கும். அது இல்லாம அடிஷ்னலா மிஞ்சி மிஞ்சி போனா டிக்ஷனரி வச்சிருக்கலாம் இல்லையா, வேற ஏதாவது புக்ஸ் வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். சப்ஜெக்ட்ஸ் புக்ஸ்னா அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் புக்கே உன்னால ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல முடியுமா? முடியாதா? சோ அவ சொன்ன மாதிரி கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வில் பி தேர். சோ அது என்னது? வெல் டிஃபைன்டு, நன்கு வரையறுக்கப்பட்ட. தமிழ்ல சொல்லுவாங்க வெறும் வரையறுக்கிறது மட்டும் இல்ல. அதனாலதான் இப்ப அதுல வார்த்தை சொன்ன வெல் டிஃபைன், வெறும் டிஃபைன் கிடையாது. இப்ப வெறும் அவ கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தானா, அந்த கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ் எங்க? உங்க வீட்லயா இல்ல உங்க லைப்ரரி இல்லையா? புரியலையே? புரியுதா? உன் பேக்லயா இல்ல உங்க ஸ்கூல்லயா? அப்ப கேள்வி கேட்க வந்துருக்கும். டிஃபைன் பண்றா, ஆனா வெல் டிஃபைன்டா இல்ல. இப்ப அவ அழகா சொல்லிட்டா. She explained very well. She has given very clear cut example, isn't it? என்னன்னு சொன்னா அவ, collection of books in my bag. அப்ப அழகா வந்துருச்சா? வெரி குட். அடுத்தவங்க வேற யாராவது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் மட்டும் பாக்கலாம், அப்புறம் நம்ம அடுத்தது போயிடலாம். Collection of note my bag. Very good. அதே மாடல்ல வந்துட்டீங்க. Collection of note. Notebooks னு சொல்லிக்கலாம். ஒண்ணும் இல்ல, note னு நம்ம சொல்றதுனால note ன்றாக. Collection of notebooks in my bag. அதுவும் அப்படிதான். Subject note, handwriting note இல்லையா? Well defined. அப்ப என்னது? Set. Collection of notebooks in my bag is well defined. In my bag விட்டுட்டு வேற எங்கயாவது போங்க. Collection of benches in my classroom. Very good Ragana. Clap பண்ணிக்கோங்க. இது வீடியோன்றதுனால clap பண்ணால ரொம்ப டைம் எடுத்துரும். Excellent. Awesome. Collection of benches in my classroom. In my classroom. சரி, ஸ்கூல விட்டுட்டு வீட்டுக்குள்ள வாங்களே பார்க்கலாம். வீட்டுக்குள்ள எவ்வளவு பொருள் இருக்கு? My garden. என்னமா? Collection of vegetables in my garden. Collection of vegetables சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லாமே வேற ஏதாவது. Well defined collection, collection of flowers in my garden. Collection of? Collection of pillows in my garden. இருமா, அவன் என்னமோ சொல்றா. பூஜிதா என்னமோ சொல்றா, சொல்றா. Collection of pillows in my house. In my house. Collection of pillows in my house. Very good ராகணா. உங்க வீட்ல இருக்க தலவாணியே உன்னால எது எதுன்னு சொல்ல முடியும். Very good ராகணா. Very good. கார்டன்ல என்ன இருக்கும்? கார்டன்ல என்ன விதைப்பீங்க நீங்க? என்ன இருக்கும் கார்டன்ல? Flowers, vegetables. Flowers, vegetables எதுல இருக்கும்? Plants ma'am. புரியுதா? collection of plants in my garden. அதுதான் well defined. collection of vegetables in my garden ஒண்ணும் well defined இல்லன்னா சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதுவும் அழகுதான். ஏன்னா சொல்லலாம், எங்க தோட்டத்துல வந்து டொமேட்டா இருக்குது, பிரிஞ்சால் இருக்குது விளைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். இன்னும் அழகா சொல்லணும்னா, புரியுதுங்களா? கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ், வெஜிடபிள் பிளான்ஸ், அதர்வைஸ் கலெக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். இன்னும் அழகா இப்ப நீ சொன்ன பத்தியா வெஜிடபிள்ஸ், அது எங்க சொல்லலாம்? உங்க வீட்டுல கார்டன்ல சொன்னது தப்பு கிடையாது, ஆனா இன்னும் ஒரு இடத்துல அழகா இருக்கும். உங்க வீட்டுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்க வைப்பீங்க? மேம், கலெக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் மை ஃப்ரிட்ஜ். அழகா சொன்னா பாரு, கலெக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் மை ஃப்ரிட்ஜ். போதுமிக்கன் இந்த எக்ஸாம்பிள்ஸ். நீங்க கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா? அடுத்ததுக்கு போலாமா? நல்ல பிள்ளைங்க டீக்கண்ண, சூப்பர் ரீகண்ண. அதனால வெல் டிஃபைன்டா, கலெக்ஷனா கலெக்ஷன் இல்லையா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியணும். ரைட்டுங்களா? இப்ப வெல் டிஃபைன்ட் அப்படின்றத என்னன்னு பாத்துட்டோம். வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் என்னன்னு பாத்துட்டோம். இப்ப அடுத்ததுக்கு போலாம் நம்ம. இங்க பாருங்க டிக்கண்ணு, அடுத்தது நோட். இது ரொம்ப முக்கியம் டிக்கண்ணுகளா, இத நல்லா பாத்துக்கோங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், ரைட்டுங்களா? லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ். நீங்க செட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸ் எழுதும் போது எத்தனை தடவை தான் எழுதணும்? ஒரே ஒரு தடவை தான் எழுதணும். செட்டுக்குள்ள எலிமெண்ட்ஸ் எழுதும் போது எப்படி எழுதணும்? ஒரே ஒரு தடவை தான் எழுதணும். நம்ம 1, 1, 2, 3 அப்படின்னு எழுதலாமா? இது கரெக்டா? தப்புங்க மேம். ஆ, ஏன்டா கண்ணா? ஏன் தப்பு? Why it is wrong?
மேம் 1 ஒரே ஒரு தடவை தான் என்ன சொன்னாங்க லிஸ்டட் only once ன்றாங்க only once புரியுதுங்களா அப்ப 1 1 இப்ப இதையே இன்னும் கொஞ்சம் நான் மாத்தி போடுறேன் பாருங்க ஆ இப்ப இது கரெக்ட்டா இல்லையா கரெக்ட்டிங் மேம் ஏண்டாக்கனா இது ஒரு எலிமெண்ட் இது ஒரு எலிமெண்ட் ஏனா இது வந்து பிராக்கெட் குள்ள இருக்குது புரியுதுங்களா அப்ப இது 1 இது 1 னு சொல்ல முடியாது இது பிராக்கெட் குள்ள இருக்கும்போது இது டிஃபரண்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட் புரிஞ்சிட்டீங்களா இது வந்து டிஃபரண்ட் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நீ உடனே 1 1 ஏ வந்துருச்சு நினைச்சுக்க கூடாது புரியுதுங்களா டாக்கனா எலிமெண்ட்ஸ் இப்ப நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் னு கேட்டா இதுல எத்தனை இருக்குது 1 கண்ணா இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்குதுன்னு கேட்டா எத்தனை இருக்குது 4 எலிமெண்ட்ஸ் மேம் வெரி குட் யாரா கண்ணா சொன்னது 4 எலிமெண்ட்ஸ் னே அல்ஃபிதம் 4 எலிமெண்ட்ஸ் இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது 4 எலிமெண்ட்ஸ் 4 எலிமெண்ட்ஸ் சப்போஸ் இங்க 1 1 2 3 அப்படினு குடுக்குறாங்கன்னு வெச்சுக்கோ एक्चुअली இப்படி இருக்க கூடாது எலிமெண்ட்ஸ் வந்து லிஸ்டட் only ஒன்ஸ் அப்ப இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது உடனே நீ என்ன பண்ணிரறோம் இந்த 1-ஐ வந்து 4 எலிமெண்ட்ஸ் எத்தனை எலிமெண்ட்ஸ் இப்ப புரியுதுங்களா order of listing the elements of the set என்னது does not change the set புரியுதுங்களா என்ன மிஸ் அப்படினா என்ன கண்ணா யார்காவது ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களே order of listing the elementsனா என்னன்னு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களே சொல்லுங்களே மேம் செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட் சேஞ்ச் ஆனாலுமே நமக்கு வந்து செட் 1 1 தாங்க மேம் சேஞ்ச் ஆகாது அல்ஃபிதா சொல்றாளா வேற யாரா ட்ரை பண்ணுங்களேண்டி மெயில்களா என்னடாக்க நம்ம அல்ஃபிதா சொல்றாக்கனா செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் நமக்கு சேஞ்ச் ஆனாலும் செட் 1 தாங்க மேம் செட்டுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் என்ன ஆகும் லிஸ்ட் வேற வேறயா லிஸ்ட் பண்ணாலும் அந்த செட் 1 வேற வேறயா லிஸ்ட் பண்ணாலுமா ஆர்டர் ஆஃப் லிஸ்டிங் இருக்குது ஆர்டர் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப அல்ஃபிதா பூஜிதா காவியா சும்மா நான் அதுக்காக போடுறேன் ஆல்ஃபி பூஜி ரைட்டா காவ் காவியா கவி ரைட்டா இப்ப இது லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன் இப்ப இதையே நானு பூஜி ஆல்ஃபி கவி இப்ப இது புரியுதா இப்ப ஆர்டர் ஆஃப் லிஸ்டிங் தி எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு இப்ப ஃபர்ஸ்ட் ஆல்ஃபி இருந்தா செகண்ட் பூஜி இருந்தா தேர்ட் கவி இருக்கா ஆனா இங்க ஃபர்ஸ்ட் யார் இருக்கா பூஜி இருக்கா இங்க ஆல்ஃபி இருக்கா இங்க கவி இருக்கா ஆர்டர் மாறி இருக்குதா இல்லையா மாறி இருக்கு சொல்றோம்ல நம்ம அட்டெண்டன்ஸ்ல எழுதும்போது அட்டெண்டன்ஸ் அட்டெண்டன்ஸ் ஆர்டர்ல வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஹைட் கண்ணே ஆர்டர் வைஸா வாங்க உங்க ஹைட் ஆர்டர்ல வாங்க அப்படினு சொல்றாங்களா இல்லையா அதுதான் அப்ப இந்த ஆர்டர் மாறினாலும் எலிமெண்ட்ஸ் வந்து அதேதான் எலிமெண்ட்ஸ் மாத்துறது இல்ல இந்த ரைட்டிங் ஆர்டர் இது என்னது ரைட்டிங் ஆர்டர் மாறினாலும் இட் டஸ் நாட் சேஞ்ச் தி செட் இப்போ இந்த செட் ஈக்குவல் செட்ஸா இல்லையா ஈக்குவல் செட் ஆ நோவா யாராக நான் நோ சொன்னதே அவங்க பேர் சொல்லுங்க சொல்லு கண்ணு பயப்படாதடா கண்ணா சொல்லு பிரியங்கா பிரியங்கா அதான் அவசரப்படக்கூடாது கண்ணே இங்கேயும் ஆல்ஃபி இருக்கா பூஜி இருக்கா கவி இருக்கா இங்கேயும் பூஜி ஆல்ஃபி கவி தான் எப்படா கண்ணா நாட் ஈக்குவல்னு சொல்லுவேன் இங்கதான் அழகா சொல்லிட்டாங்களே ஆர்டர் ஆஃப் லிஸ்டிங் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி செட் டஸ் நாட் சேஞ்ச் இந்த வார்த்தை பாத்தீங்களா இல்லையா பிரியங்கா இந்த ஆர்டர் மட்டும்தாங்க மாறி இருக்கு ஆர்டர் மாறி இருக்குதே ஒளிய செட் மாறல அதனாலதான் அவங்க சொன்னாங்க ஆர்டர் மாறினாலும் செட் மாறாது அதனுடைய செட் வேல்யூ ஆஃப் தி செட் என்ன ஆகாது மாறாது இட் வோன்ட் अफेக்ட் தி செட் அதான் இட் வோன்ட் अफेக்ட் தி செட் இஃப் யூ சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் இட் வோன்ட் अफेக்ட் தி செட் புரிஞ்சுதா அடி கண்ணு புரிஞ்சுது மேம் இங்க பாருங்க கொடுத்திருக்காங்க பாருங்க தி கலெக்ஷன் 1 2 3 4 5 6 7 8 etcetera as well as தி கலெக்ஷன் 1 3 2 4 5 6 5 7 6 8 etcetera are the same through listed in different order இது ஒரு ஆர்டர்ல எழுதி இருக்காங்க இது ஒரு ஆர்டர்ல எழுதி இருக்காங்க
since it is necessary to know whether an object is an element in the set or not. இப்ப இதுல இது எலிமெண்டா இல்லையான்னு நீ பார்க்கணும். We do not want to list that elements many times. நிறைய தடவை எழுத கூடாதே ஒழிய, புரியுதுங்களா? இந்த இடத்துல அழகா சொல்லிட்டாங்க, it is necessary to know whether an object is an element in the set or not. We do not want to list that any many times. இதுல வந்து ஆர்டர், புரியுதா? எலிமெண்டான்னு தான் பார்க்கணும் நம்ம, ரிப்பீட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆர்டர் மாறினாலும் அது வந்து செட் அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. புரியுதாடா கண்ணா? இத மறுபடியும் ஒரு தடவை நல்லா படிச்சு பாருங்க. Are the same through the listed in different order. Different order ல list out பண்ணியிருக்கிறாங்க. அப்ப different order ல list out பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க அவங்க. அடுத்தது அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எலிமெண்டான்னு பார்க்கணும். அதே மாதிரி என்ன ஆகக்கூடாது, we do not want to list that elements many times. Only once only the element should be listed. ஆர்டர் மாத்திரம்னு சொல்லி ரெண்டு தடவை எல்லாம் எழுதக்கூடாது. சரியாடாக்கணா? அதே மாதிரி எலிமெண்ட்டுக்குள்ள செட்டுக்குள்ள ஒரே ஒரு தடவை தான் வரணும். புரிஞ்சுதா? அதனால நல்லா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம, சரிங்களா? இப்ப இது தெரிஞ்சாதான் நம்மளால இதை வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டுங்களா? அதனால இத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? பாருடிக்கண்ணா அடுத்தது, நோட்டேஷன். எ செட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். இப்ப செட்ஸ நம்ம யூஸ்வலா எதால டினோட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அவங்க, capital letters of the english alphabet. இப்ப செட் ஏ அப்படின்னா a equal to போட கூடாது, தப்பு. எப்படி சொல்லணும், செட் a equal to, செட் b equal to, செட் p equal to, செட் q equal to, இப்படி தான் எழுதணும். புரியுதாடா? கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். இது நல்லா மனசுல வந்துருச்சா கண்ணா? பதில் சொல்லுங்கடா கண்ணா. எஸ் மேம். அதே மாதிரி the elements of a set is written within curly bracket. இதுக்கு பேர் என்ன கண்ணே? curly bracket, set bracket னு கூட சொல்வாங்க சில நேரம். இது என்னன்னு சொல்வாங்க? set bracket அப்படினு கூட சொல்வாங்க. curly brackets. இது என்னது? set brackets அப்படினு சொல்லலாம், ரைட்டா? அடுத்து, if x is an element of a set a or x belongs to a. இங்க இருக்குது இல்ல, இத நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னா, கவனிங்க, நல்லா கவனிக்கணும். x கண்ணு நல்லா கவனி. if x is an element of set a, இத எப்படி படிக்கலாம், x is an element of a set a, x is an element of a set a. இல்லாட்டி எப்படி படிக்கலாம், x belongs to a. புரியுதாடி கண்ணு? ஏன்றது செட் a தான். X is an element of A-னு கூட சொல்லலாம். X is an element of a set A-ன்றாங்க. ஆனா இங்க நீ படிக்கும்போது இப்படி படிக்கலாம். X சொல்லுங்கடா கண்ணா, எப்படி படிக்கலாம், எப்படி படிக்கலாம்? If X belongs to A. X belongs to A. X belongs to A. புரியுதா? இல்லாட்டி எப்படி படிக்கலாம்? இதையே belongs போல என்ன போடலாம், x is an element, element. புரியுதா? element. x is an element of a, otherwise x is an element of a set a. x is an element of a னே சொல்லிக்கோ, ஏன்னா a-ன்றது set னு தெரியும் இந்த இடத்துல. புரியுதா அடிகனே? x is an element of னு சொல்லலாம், இல்லட்டி x belongs to னு சொல்லலாம். x is an element of னு சொல்லலாம், இல்லட்டி x belongs to னு சொல்லலாம். இதுதான் X belongs to A னு சொல்லலாம், இல்லாட்டி X is an element of A னு சொல்லலாம், ரைட்டா? ஏதாவது ஒண்ணு நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஆனா ரெண்டும் தெரிஞ்சுக்கணும், சரியா? அடுத்தது, X is not an element of a set A or X does not belong, X does not belong to A. X does not belong to A. ஏன் S அடிச்சிட்டேங்க? Does plus belong, belongs. புரியுதுங்களா? அதனால x does not belong to a. இப்படி போட்டா belong, இப்படி போட்டா does not belong. புரிஞ்சுதா? இப்படி போட்டா belong, belong. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி போட்டா belongs to, இப்படி போட்டா does not belong to.
இப்படி போட்டா belongs to, இப்படி போட்டா does not belong to. புரியுதா? புரியுதா? அதே மாதிரி இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், இப்படி போட்டா element of, is an element of, is not an element of. ரைட் அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? இது என்னது? Is an element of. இது என்னது? Is not an element of. வார்த்தை சொல்லுங்க அடிக்கண்ணே என் கூடவே. Is an element of. Is not an element of. ரைட் அடிக்கண்ணே? புரியுதா? வீட்டுல நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாப்பீங்களா? இப்ப அடுத்து இப்ப சொல்லணும். கன்சிடர் த செட் ஏ, இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்னு கொடுத்திருக்காங்க. 2, 3, 5, 7. அப்ப கீழே பார்க்கவே வேணாம். நீங்களே இப்ப 2 இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ, அதை எப்படி எழுதலாம்? ரைட்டா? இங்க சொன்னோம்ல, வி ரைட் x இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ, x belongs to a. 2 is an element of a. We write. இதையே எப்படி சொல்லலாம் வேற வார்த்தை? 2 is belong to a. Belong or belongs? 2 belongs. 2 belongs to a. Right அடிக்கணும். அடுத்தது 5 is an element of a. இல்லாட்டி என்ன சொல்லலாம்? 5 is an element of A. क्वेश्चन கொடுத்திருக்காங்க, நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு யார் ஆன்சர் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்ப முத கன்சிடர் தி செட் ஏ ஈக்குவல் டு அஸ்வின், முரளி, விஜய், விஜய் சங்கர். முரளி விஜய்னு சொல்ல கூடாது, கமா எங்க இருக்குன்னு பார்க்கணும். யூ ஹேவ் டு see where the comma is. அஸ்வின், முரளி, விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். ஹவ் many members are there, how many objects are there, how many elements are there? Does not belong to. இல்லாட்டி என்னது? Not an element. புரியுதா? Not an element. இது an element. ரைட்டா? இப்ப சிம்பிள் தான் வேணும், இந்த சென்டென்ஸ் எல்லாம் வேணாம். இப்ப முரளி விஜய் எலிமெண்டா எலிமெண்ட் இல்லையா? யாராவது ஒருத்தர் கரெக்டா சொல்லுங்க. எந்த சிம்பிள் போடணும்னு சொல்லுங்க. இந்த இ சிம்பிள் போடணுமா, இல்ல இந்த இ மாதிரி இருக்கிற சிம்பிளை போட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுமா? இ சிம்பிள். மேம் இ சிம்பிள். புரியுதுங்களா? அதை ஈயே பென் பண்ண மாதிரி. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? இந்த கேபிட்டல் இருக்குதுல்ல, அதை பென் பண்ணி போடுற மாதிரி, அதாவது சி போட்டு நடுவுல ஒரு கோடு வர மாதிரி. அடுத்தது அஸ்வினுக்கு எந்த சிம்பிள் வரும்? இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் வருமா, செகண்ட் சிம்பிள் வருமா? ஃபர்ஸ்ட் சிம்பிள். யாருமா செகண்ட்ன்னது? செகண்ட் சிம்பிள் யார் சொன்னது சொல்லுங்கடாக்க, நான் கிளியர் பண்றேன். பரவாயில்ல, யார் சொல்லியிருந்தாலும் சிக்கன்னு. அஸ்வின் அப்படின்றது எலிமெண்டா இல்லையா? எலிமெண்ட். அப்ப எந்த சிம்பிள் வரணும்? ஃபர்ஸ்டா செகண்டா? ஃபர்ஸ்ட் சிம்பிள். எலிமெண்ட் சிம்பிள் வரணும். புரியுதா? பிலாங்ஸ் வரணும். அடுத்தது கங்குலி இருக்கா? எஸ் மேம். யாருடாக்க நான் எஸ் மேம் சொன்னது? வீடியோல தெரியாதனால என்னால கண்டுபிடிக்க முடியல. கரெக்டா பார்த்து சொல்லிட்டு கங்குலி இருக்கிறாங்களா இங்க? No ma'am. அப்ப என்னடி கண்ணு போடணும்? Belongs or does not belong? Does not belong. Strike out பண்ணிரணும். Strike out பண்ணாதான் does not. Not வந்தா strike out பண்ணணும் இல்லையா? Cancel பண்றோமா இல்லையா? அடுத்து Tendulkar. Does not belong. Does not belong. Does not belong. கரெக்ட்டா வந்துருச்சா? ஓ இத விட்டுட்டோமா. பத்ரிநாத். Ma'am element. Very good element. இதுல இன்னொன்னு பாருங்க, முரளி விஜய் belongs to a,
Ashwin belongs to A. Badrinath belongs to A. Ganguly does not belong to A. Tendulkar does not belong to A. Murali Vijay is an element of A. Ashwin is an element of A. Badrinath is an element of A. Ganguly is not an element of A. Tendulkar is not an element of A. Purida, உங்க ஆன்சர் ரைட்டா இல்லையான்னு கீழே போய் பார்க்கலாமா? ரைட்டா பாருங்க. நீங்க சொன்ன ஆன்சர் ரைட்டா இல்லையான்னு. ரைட்டா. நீங்க சொன்ன ஆன்சர் ரைட்டா? எஸ் மேம். புரிஞ்சுதா? மேம் அந்த 5th ஒன் ராங் மேம். 5th ஒன் ராங்கா? யாருமா அது? என்னமா 5th ஒன் ராங்க? என்னங்க மேம்? டெண்டுல்கர் டஸ் நாட் பிலாங் தானமா? ஏமா பிரியங்கா டஸ் நாட் பிலாங்கா பிலாங்காமா? டஸ் நாட் பிலாங். ஆமா டஸ் நாட் பிலாங் தான் சொன்னோம். என்னமா ராங்க? ஓகேங்க மேம். பரவாயில்லடா அதனால ஒண்ணு இல்ல. கவனிக்கணும், கவனிச்சிட்டு பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். நீ நோட்ல நோட் பண்ணி வச்சிருந்தீனா இப்ப சொல்லி இருக்க மாட்டேன். ஏன்னா டெண்டுல்கர்ன்றது இங்க இருக்குதா அடிக்கண்ண? அப்ப டஸ் நாட் பிலாங் தானே கரெக்ட் தானே ஆன்சர். நம்ம அதானே சொன்னோம். நான் இங்க ஸ்க்ரால் பண்ணும்போது அது வருதேன்னு தான் டெலீட் பண்ணேன். டெண்டுல்கர்ன்றது இட் இஸ் நாட் அன் எலிமெண்ட். நான் சொன்னா இல்லையா, உச்சரிச்சேனா இல்லையா? புரியுதாடா கண்ணா? அவசரப்படக்கூடாது கண்ணே. ரொம்ப அவசரப்படுறீங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க. கவனிச்சு பதில் சொல்லவே மாட்டேன்றீங்க. உங்க மைண்ட்ல தோன்றத பேசுறீங்க. உங்க அப்படி இருக்கக்கூடாது. கிளாஸை எப்பவுமே நல்லா அப்சர்வ் பண்ணும். புரியுதுங்களா? இப்பதானே ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றீங்க, அதனால அது அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கணும். அதே மாதிரி நடத்தின உடனே என்ன பண்ணணும், நீ புக் எடுத்து இதே மாதிரி பார்த்துட்டு எக்ஸசைஸ்ல இது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். புரியுதுங்களா? இது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதை நீங்க வந்து செய்யணும். புரியுதுங்களா? இப்ப அது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்க சொல்லுங்க பாக்கலாம். எந்த ப்ராப்ளம் அது மாதிரி இருக்குதுன்னு யாரா புக் வச்சிருக்கிறீங்களா பக்கத்துல? அப்ப இப்ப கரெக்டா பார்த்து சொல்லணும். தப்பா சொல்லக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது. கரெக்டா சொல்லுவீங்களா? ஏன்னா பாப்பு இப்ப டவுட் எதுலடி கண்ணே? 1.1 இருக்கா? ரைட்டா ரைட் இல்லையா? ரைட்டிங் மேம். கரெக்டா கரெக்ட் இல்லையா அடிக்கண்ணே? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் னு கேட்டிருக்காங்க. இத ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சரி, இப்ப ஏ பாத்துட்டீங்க, பி இருக்கு, சி இருக்கு. முதல்ல எலிமெண்ட்ஸ் நல்லா பாத்துக்கோங்க அடிக்கண்ணே. கண்ணே நல்லா பாத்துக்கணும், தப்பா சொல்ல கூடாது. ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். இப்ப பாருங்க, 18 பிலாங்ஸ் டு சி. யார் சொல்லுங்க? என்னமா? மேம் ட்ரூ. வெரி குட். அடுத்து மேம், ஏமா 6 does not belong to A. ட்ரூ. ட்ரூ மேம். ட்ரூ மேம். அடுத்து ரீகனே, யாரா ஒருத்தர் படிங்க. 14 does not C. Does not belong to C. 14 false. கண்ணு சொல்லு, சென்டென்ஸ் சொல்லு. 14 does not belong to C. பாருங்க சீக்கு வாங்க, 14 இருக்கா இல்லையா? Is it there or not? அப்ப இது என்னடி கண்ணு? False. அப்ப ஆக்சுவலா எப்படி வரணும் நமக்கு? 14 belongs to C வரணும். அடுத்தது 10 belongs to B. 10 belong B. 10 belongs to B. சொல்றா பிரியங்கா? True ma'am. True. True. அடுத்தது 5 is an انا மாத்தி சொல்றா. அதாவது எதுக்குனா எல்லாமே belongs னே சொல்லிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் அதையும் கத்துக்கணும். 5 is an element of B. False. Very good. Actually எப்படி வரணும்? 5 is not an element of B. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 0 is an element of B. False. என்ன வரணும்? 0 is not an element of B. இதுதான் கரெக்ட் ஆன்சர்.
புரியுதா? இதெல்லாம் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது fill in the blanks. Tree is an element of வருமா? வெரி குட் ராகனா. யார் சொன்னது டஸ் நாட் பிலாங்? கே மேகவர்ஷினி. வெரி குட் ரா மேகவர்ஷினி. அடுத்தது 4-B பிலாங்ஸ் டு யார் சொன்னது? யார் சொன்னது? மேகவர்ஷினி. வெரி குட் ராகனா. புரிஞ்சுதா? ரைட்டா? ஓகேவா? ஓகேங்க மேம். அவ்வளவுதான் டி கண்டுகளா? அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே? புரிஞ்சுது மேம். வெரி குட். தேங்க் யூ சோ மச்.